மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவன்த் ஸ்டாண்டர்ட் இயல் ஒன்றில் இருக்க அர்ஜுன் விஷயம் தான் பார்க்க போறோம். நானே செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், அதனாலதான் இந்த வீடியோ எடுத்து போட போறேன். நிறைய குட்டீஸ் கேட்டிருந்தீங்க, அக்கா நாங்கள் இயல் ஒன்றில் இருக்க அந்த அர்ஜுன் லெசன் ஒரு மார்க்கும் எழுதலை, கொஞ்சம் வீடியோ எடுத்து யூடியூப்ல சென்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய குட்டீஸ் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் நான் போட போறேன். நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறனாலே கேட்ட புக்கு நான் போட போறேன். ஓகேங்களா? இயல் ஒன்றில் அர்ஜுன் லெசன் இருக்கா, இயல் இரண்டு இயல் அதே மாதிரி அரசியல். ஆனால் நம்ம பார்க்க போகிறது இயல் கொடுத்து அரசியல். ஓகே, பார்க்கலாமா? வாங்க. செவன்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேம் தமிழ், இதில் இருக்க ஒன் மார்க் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இயல் ஒன்றில் ஃபஸ்ட் லெசன் வந்து விருந்தோம்பல், இதில் ஒன் மார்க் பார்க்கலாம் வாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மரம் வரத்தால் டேஷ் பெறலாம், மாறி நீர்நிலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர்கூட்டல் உலையில், மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மாறி என்று. ஓகே, இப்போ விருந்தோம்பல் லெசனில் உள்ள ஒன் மார்க் பார்த்தாச்சு. இப்போ இயல் ஒன்றில் இருக்கிற செகண்ட் லெசன் பார்க்கலாம் வாங்க. இயல் ஒன்றில் இருக்கிற செகண்ட் லெசன் மயலும் வாழ்வும், இதில் உள்ள ஒன் மார்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இதில் உள்ள ஒன் மார்க்ஸ் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ப்ளஸ் பொறுத்து இருக்குது, இது ரெண்டே பார்க்கலாம் வாங்க. உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவர், நாற்று வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஷ் செய்வர், அறுவுடை தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேர்ந்து கூட்டல் எடுத்து, ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடை எல்லாம். பொறுத்துக நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதில் அறுத்தல், களை பறித்தல். ஓகே, இப்போ பார்த்தாச்சு இயல் ஒன்றில் செகண்ட் லெசன். இப்போ நம்ம இயல் ஒன்றில் தேர்ட் லெசன் பார்க்கலாம் வாங்க. இயல் ஒன்றில் தேர்ட் லெசன் தெக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி, இதில் உள்ள ஒன் மார்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இதில் உள்ள ஒரு மார்க்ஸ் வந்து சரியான வழி தேர்ந்தெடுத்து எழுதுக ப்ளஸ் பொறுத்துக இருக்குது, இது ரெண்டையும் பார்க்கலாம். திருநெல்வேலி டேஷ் மன்னர்களோட தொடர்புடையது. பாண்டிய இளங்கோவடிகள் டேஷ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினர் பொதுகை. திருநெல்வேலி டேஷ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. தாமிரபரணி பொறுத்து பார்ப்போம். தன் பொருணை தாமிரபரணி அக்காசாலை பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். கொற்கை முத்து கொடித்த திருக்குடமலை குற்றாலம். இப்போ வந்து இயல் ஒன்றில் இருக்க ஃபோர்த் லெசன் பார்க்கலாம் வாங்க. இயல் ஒன்றில் ஃபோர்த் லெசன் திருநெல்வேலி சீமையும் கவிஞலும், இதில் வந்து எந்த மாதிரி ஒன்வோர்டும் இல்லை, நீங்களே பாருங்கள். இதில் ஒன் மார்க்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ ஓகே, இப்போ வந்து இயல் ஒன்றில் இருக்க ஃபிஃப்த் லெசன் பார்க்கலாம் வாங்க. இயல் ஒன்றில் இருக்கிற ஃபிஃப்த் லெசன் இது லாஸ்ட் லெசன். அணி இலக்கணம், இது ஒரு இலக்கணம். இதில் உள்ள ஒரு மார்க்ஸ் பார்க்கலாம், இதில் கொஞ்சம் நிறையா இருக்கும். இது வந்து தொடர்கள் ஊமை ஊமையம் ஊமை உறுப்பு, இதை பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எல்லாமே பண்ணணும். தேன் போன்ற தமிழ், தேன் தமிழ் போன்ற, புலி போல பாய்ந்தான் சோழன், புலி சோழன் போல, மயிலோப்ப ஆடினான் மாதவி, மயில் மாதவி ஒப்ப. அடுத்த பேஜ் பார்க்கலாம் வாங்க. அடுத்த பேஜ் வந்து வினாக்கள், இது வந்து க்வெஸ்சன் ஆன்சர் மாதிரி பார்க்கலாம் வாங்க. பனைமரம் தரம், பனைமரம் தரும் உணவுப் பொருட்கள் யாவை? நுங்கு பதனி. பனைமரம் யாருக்கு கிழங்கப்பை தரும்? குழந்தைகளுக்கு. தூதோலை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. தூது கூட்டல் ஓலை. பனைமரம் மூலம் நமக்கு கிடைக்கும் பொருட்களை பட்டியிடுங்க. கிழங்கப்பை கயிறு. பாடலுக்கு ஏற்ற தலைப்பு எழுதுக. பனை தரும் வரம். அடுத்த பேஜ் பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து நம்ம வந்து எழுதுவோம்ல, ஆனால் இது வந்து ஊர்கள் பேர் எழுதியிருக்காங்க. நான் கீழே எழுதியிருக்கா பாருங்கள், அதே தான் மேலே எழுதுவாங்க. அதனால் நம்ம கீழே உள்ளதே பார்த்துக்கலாம். இப்போ நான் க்வெஸ்சனோட சொல்ல போகிறதில்ல, ஆன்சர் மட்டும் தான் சொல்ல போகிறேன். இடமிருந்து வளத்துக்கு வந்து நாலு ஊர் கொடுத்துருக்காங்க, அந்த நாலு ஊரையும் பார்க்கலாம் வாங்க. திருப்பூர், உதுகை, சென்னை, தஞ்சாவூர், இந்த நாலு ஊர் பாருங்கள். இந்த நாலு ஊர் திருப்பூர், உதுகை, சென்னை, தஞ்சாவூர். மேலிருந்து கீழ் அப்படின்னா அதில் உள்ள நாலு ஊர் பார்க்கலாம். திண்டுக்கல், திருவாரூர், கன்னியாகுமரி, முண்டந்துறை. வளமிருந்து இடம், இதில் உள்ள நாலு ஊர் பார்க்கலாம். திருச்சி, ஏற்காடு, காரைக்கால், ஈரோடு.
கீழிருந்து மேல். இதில் உள்ள நாள் பார்க்கலாம், சிவகாசி, மதுரை, காடைக்கால், விருதுநகர். கீழிருந்து மேல்னா கீழேருந்து மேல் போகிறது தான் இந்த ஊர். வளம் இருந்துனா வளத்துலேருந்து இது வரைக்கும் அது மாதிரி இந்த ஊர். இடம் இருந்தது வளம்னா இந்த ஊர் எழுதணும். மேல் இந்த ஊர்னா மேலேருந்து கீழ்னா இந்த ஊர் எல்லாமே எழுதணும். ஓகேங்களா? இதில் உள்ள ஊர்னா அப்படியே இதெல்லாம் எழுதணும். அடுத்து பார்க்கலாம், தொடர்புக்கு பொருத்தமான ஊமையை எடுத்து எழுதுக. என் தாயார் என்னை டேஷ் காட்டு வளர்த்தார், கண்ணை இமை காப்பது போல. செகண்ட் ஒன் பார்க்கலாம், நானும் என் தோழியும் டேஷ் இணைந்து இருப்போம், நகமும் சதையும் போல. திருவாளூருவரின் புகழை டேஷ் ஷூமை உலகமே அறிந்துள்ளது நெல்கனி போல. அமுதல் காலமின் புகழ் டேஷ் உலகம் பரவியது. இது நான் ஃபோர்த் ஒன் எழுதலை குட்டி, சாரி. தேர்ட் ஒன் வந்து உலங்கை திருநெல்களி போல. ஃபோர்த் ஒன் நான் எழுதலை. ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம், சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகளின் டேஷ் என் மனதில் பயந்தது பசுமரத்தின் போல. அடுத்த ரோமன் பார்க்கலாம், இது ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து ஒரு ஊர் பேர் கொடுத்துருக்காங்க, அதில் உள்ளது வந்து நம்ம எழுதணும். நாகப்பட்டினத்துக்கு வந்து நான் தப்பாக எழுதியிருக்கேன், கன்னியாகுமரி உள்ளது எழுதிட்டேன். அதான் நானே எழுத போகிறேன். ரெண்டே ரெண்டு எனக்கு தெரியும், நாகப்பட்டி ரெண்டு மட்டும் தெரியும். உங்களை கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன் கன்னியாகுமரி, இதில் உள்ள பார்க்கலாம், கன்னி குமரி மரி குனி நரி. கன்னியாகுமரி மரி. செங்கல்பட்டு பார்க்கலாம், செங்கல் பட்டு கல் செல் பல் படு. உதயமண்டலம் பார்க்கலாம், மண்டபம் கணம் மண் கமலம். பட்டுக்கோட்டைக்கு வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும், பட்டு கோட்டை கோடை படு பட்டை படை கோடை கோ. ஓகே குட்டீஸ், இது வந்து ஏழு இரண்டு, இதிலே அஞ்சு லெசன் இருக்குது. அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து நம்ம ஏழு ஒன்றில் இருக்க எல்லா லெசன் ஒன் மார்க்குமே பார்த்தாச்சு. பாருங்கள், ஏழு ஒன்றில் இருக்க எல்லா லெசனுமே உள்ளதை ஒன் மார்க் எல்லாம் பார்த்தாச்சு. ஆனால் ஏழு ஒன்றில் ஃபோர்த் லெசனில் மட்டும் எதுவுமே இல்லை. அதனால் நம்ம உங்களுக்காக நான் எல்லாமே சொல்லி புரிய வச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து எல்லாமே முடிச்சாச்சு குட்டீஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.